கிளைவ், இப்போ நேற்று மேட்ச்சை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நேற்று தோத்தது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ்ட்டு வந்து தோத்தது. விராட் கோலி அழுதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி. டோனி இருந்திருந்தாலும் ஒரு இந்து இருக்கும், கேப்டன்சியை மிஸ் பண்ணுறோம், டோனி கேப்டன்சியை மிஸ் பண்ணுறோம். நம்ம நல்ல ரோஹித் இத்தனை மேட்ச் நல்லா பண்ணாலும் ஒரு மிஸ்ஸிங் இருக்கும் டோனி இல்லாதது. ஃபஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்துறாங்க, அப்படியே எடுப்பாங்க நினச்சா ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சிட்டானுங்க மேட்சை. காஃபி மேலே அவர் காலை வச்சு ஒரு ஸ்டில்லு வச்சுருக்காங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஆக்சுவலி நம்ம இந்தியா டீம்லாம் வந்து ஜெயிச்சாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் தலை தோனி கிட்ட அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது ரொம்ப எப்படி சொல்கிறது, சேன்ற மாதிரி இருக்குது. எல்லோரும் ஒரு கனவு தெளிவாக கப்பு, அது அந்த கப்பு எல்லாம் வந்து தூக்கி தலைமுறை வச்சு ஆடணும்பாங்க. எங்கள் காலை முறை வச்சு தப்பு தெளிவாக எங்களுக்கும் ஒரு நாள் காலை வரும், நாங்களும் ஜெயிப்போம். லலிதா தனவந்தன வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. மின்னமலம் ப்ளஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இவ்வளோ மழையிலையும் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட அப்படி என்னடா கேள்வி கேட்க போற அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். ஆமாங்க, மழையில அழுதாதான் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் கேட்க போறேன். ஏன்னா அதாவது நேற்று நடந்த மேட்சை பத்தி எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட கனவு, நம்மளோட ட்ரீம். ஸோ அது எல்லாமே வந்து சுக்கு சுக்கா சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். ஸோ எஸ்டர்டே மேட்சை பத்தி தான் இங்க இருக்கிற மக்களோட ட்ரீம் கேட்க போறோம். நேற்று தோத்தது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயும் ஜெயிச்சுட்டு ஃபைனல்ஸ்ட்டு வந்து தோத்தது. விராட் கோலி அழுதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி, ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, கடைசி வரைக்கும் வந்துருவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட. ஆனால் நேற்று தோத்து ரொம்பவே ஒரு மாதிரி நடக்கும்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல, தோத்துருவோம் அப்படின்னு. நல்லா தான் இருந்தது, நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஜெயிச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும். ஓகே, ஆஸ்திரே ஜெயிச்சிருந்தா அந்த சந்தோஷம்தான். இருந்தாலும் வந்து அவங்க இருந்து 5 டைம்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 6 ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான், இந்தா இருந்தாலும் கொஞ்சம் நின்றுட்டு இருக்கலாம். ரோஹித் சர்மா கொஞ்சம் பொறுமையாக ஆடிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்தியா தோத்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. திரும்பி கம்பேக் கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க, ஐயா கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. ஹர்திக் பாண்டியாவும் தோனியும் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, நம்ம ஜெயிப்போம் இந்தியா ஜெயிக்கும் நினைச்சோம், பார்த்தா தோத்துருச்சு. இத்தனை லீக் மேட்ச் ஜெயிச்சுட்டு கடைசியில் ஃபைனலில் தோத்தது கஷ்டமாக தான் இருக்கு. ஃபஸ்ட்டு 3 விக்கெட் எடுத்துறாங்க, அப்படியே எடுப்பாங்க நினைச்சா ரெண்டு பேர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சிட்டானுங்க மேட்சை. ஓவரால நம்ம இந்தியன் டீமை பற்றி என்ன தெரியவா? நல்ல டீம் தெளிவா. ஓகே, நல்ல டீம் தான். என்ன ஒண்ணு அன்னைக்கு டே வந்து நம்மள்தான் இல்ல, இதுல வந்து விராட் கோலி இருப்பார் நினைக்கிறீங்களா? அடுத்த வேர்ல்ட் கப் டவுட் தான், ஏன்னா ஏஜ் ஆயிடுச்சு. இந்த டீமே இருக்காது சொல்ல போனா, ரோஹித் ரிட்டையர் ஆயிடுவான், விராட் கோலி ரிட்டையர் ஆயிடுவான், எல்லாருமே ஏஜ் ஆயிடுச்சு. ஸோ இந்த டீம் எக்ஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஜூனியர் இப்போ இந்த இந்த ஸ்குவாட்ல இருந்தவங்க 2-3 பேர் எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க? கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒரு பவுலர் எடுத்தாங்க ஹர்திக் பாண்டியாக்கு பதிலாக, அதுதான் அவங்க பண்ண தப்பு. ஹர்திக் பாண்டியா எடுத்திருந்தானா இன்னொரு 20-30 ரன்ஸ் சூரியகுமார் யாதவ் ஜாதவ் மாதிரி ஆடினான். அதனால ஹர்திக் பாண்டியா இருந்தானா உங்களுக்கே தெரியும், அந்த சாம்பியன்ஷிப்ல நல்லா போட்டிருந்தான். ஸோ அந்த மாதிரி ஆடிருப்பான் அவன், எல்லாத்து இதுதான். டோனி இருந்திருந்தாலும் ஒரு இந்து இருக்கும், கேப்டன்சியை மிஸ் பண்ணுறோம், டோனி கேப்டன்சியை மிஸ் பண்ணுறோம். நம்ம என்னதான் ரோஹித் இத்தனை மேட்ச் நல்லா பண்ணாலும் ஒரு மிஸ்ஸிங் இருக்கும் டோனி இல்லாதது. அஸ்வின் இருக்கார்ல, அவரோட பவுலிங் வந்து மிஸ் பண்ணுறோம். ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து அஸ்வினோட பவுலிங் எப்பவுமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, அது ஏன் எடுக்கலன்னு தெரியல, அவங்க ஒரே டீமாக போகலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா செமியில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அதிலே போயிருக்கலாம் நினைப்பாங்க. ஆனால் அஸ்வின் இல்லாத ஒரு இதுதான், அஸ்வின் இருந்ததுன்னா கூட என்ன பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. தலை தோனி இல்லாதது ஒரு பெரிய இழப்பாக இருக்குது இந்த டீமில், அதாவது இப்போ இருக்கிற இந்த வேர்ல்டு கப் டீமில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி அஸ் ஆடியன்ஸாக மக்களோட மக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ப்ரோ, நம்ம மிஸ் பண்ணுறோம் ப்ரோ டோனியை. டோனி இருந்திருந்தால் நான் நேற்று சேஸில் வந்து ஒரு இது பண்ணியிருப்பார், இந்த விக்கெட் 3 விக்கெட் போச்சு, அப்போ ப்ரெஷர் வந்து ஆஸ்திரேலியா மேலே தான், திருப்பி அவர் எதனா ஒன்று ப்ரெஷர் போட்டு இது ஆடிருக்கோம். அது வந்து அது இல்லாமல் நேற்று நம்ம ஃபீல்டிங்கை ரொம்ப இதாக இருந்துச்சு, அது வந்து டோனி வந்து இது பண்ணியிருப்பார் எதனா செட் பண்ணி. உங்களுக்கு தெரியாது டோனியோட ஃபீல்டிங் பற்றி? ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து கமிங் சொன்னாரு, இந்த மாதிரி என்னோட ஆசை என்னன்னா கோடிக்கணக்கான மக்களை வந்து சைலண்ட் பண்ணிட்டாரு, ஆக்கிட்டாரு. அதை பற்றி அது சொல்லும் போது எல்லாமே ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்கான், ரொம்ப அவர் திமராக பேசுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி பண்ணிட்டாரு, அவர் எதுவுமே இது பண்ணாமல் அவர் சொன்ன மாதிரி செஞ்சிட்டாரு, நம்மளை செஞ்சிட்டாரு. இந்தியாவில் இருக்க மொத்த பேரையும் அழு விட்டார். ராஃபியோட மிக்சல் மார்ஷன் வந்து ஒரு ஸ்டில் ஒன்று விட்டுருந்தாங்க, அந்த டிராஃபிக்கு மேலே அவர் கால் வச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அது. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? அவங்க தெனாவட்டா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற இதை காட்டுறாங்க. எங்களுக்கு ஒரு நாள் காலை வரும், நாங்களும் ஜெயிப்போம். நம்ம தெரியும் சச்சின் எல்லாம் வந்து எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க வேர்ல்ட் கப், அது போட்டோஸ் இருக்கும்.
ஆனால் இவர் பண்ணது வந்து டிஸ்கஸ்ஃபுல் தான் வேர்ல்டு கப்புக்கு. கால் வைக்கிறதுலாம் வந்து ஓவர், அதுவும் கையில் வந்து சரக்கு வச்சுக்கிட்டு கால் வைக்கிறதுலாம் வந்து எல்லாரும் ஒரு கனவு தெளிவா கப்பு அது அந்த கப்பு எல்லாம் வந்து தூக்கி தலைமுறை வச்சு ஆடணும் பாக்க எங்க கால முறை தடுத்து தப்பு தெளிவாரு. லலிதா தனவந்தன வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ், உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா பணமா வர வைக்கணுமா எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க.